வெல்கம் டு ஆளுங்க நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணைக்கு புதிய வரவு நம்ம வாங்கிய மாடு மகி அவங்களோட பால் அதுக்கப்புறம் நம்ம மாட்டுப்பண்ணையின்னு காலை வேலைகளை வந்து மாற்றிட்டோங்க இதை பற்றி தாங்க நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ணையில் வாங்கிய மாடோடு சேர்த்து மொத்தம் ஏழு மாடுகள் இருக்குங்க அதில் வீட்டு மாடுகள் ஒன்றான சிலிப்பவர்களது வந்து காலக்கன்று வந்து இன்றுருக்காங்க அதுதாங்க நம்ம பண்ணைக்கு வந்து புதிய வரவு அவங்க பின்னாடி இருக்கவங்க வந்து கருப்பிங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க இவங்கள வந்து கன்றுலேருந்து நான் தாங்க வளர்த்து வந்து மாடாகிருக்கேன் ஓகே இவங்க வந்து நல்லாவே திறன் உடையவங்க தாங்க இவங்க இவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்ம பகிடு வந்து பேசுடுவாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து உதப்பாங்க இவங்க இவங்களை வந்து கால அணித்து தாங்க நம்ம கறப்போம் அவ்வாறு செய்தாலும் அவங்க வந்து மூக்கணாயத்தை வந்து ஒரு ஆள் பிடிச்சுக்கணுங்க அப்படி பண்ணாலுமே ஓடிய நிலையில் தாங்க இவங்களை நம்ம வந்து பால் கறக்கிறோம் நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களை நான் வந்து பால் கறந்து காட்டுறேங்க இவங்க திறன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அடுத்து வந்து நம்ம வாங்கிய மாடு மகி அவர்கள்ங்க இவங்க தாங்க அவர்கள் மகி அவர்கள் இன்று வந்து பத்து நாள் ஆகிடுச்சுங்க கிடரிக்கன்று தான் அவங்க வந்து இன்றிருக்காங்க இருக்காங்க இப்போ மகி அவர்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம நார்மல் மாடுகள் வந்து மடியில் வந்து ஜுரம் இருக்குங்க அப்படி இருந்தாலும் அவங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சீம்பால் கறப்பாங்க நம்ம மகி அவர்கள் வந்து சுத்தமாகவே சீம்பால் இல்லைங்க அடுத்து வந்து கால் லிட்ரு அரை லிட்டர் இப்படி தாங்க இருந்தாங்க நம்ம மருத்துவர் சாரை வந்து வர சொல்லி பார்த்ததுக்கு வந்து அவங்க வந்து சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு டானிக் இதெல்லாம் கொடுத்தாங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரை லிட்ரு ஒரு லிட்ரு இப்படி கறந்துட்டு இருந்தாங்கங்க அப்புறம் சாருக்கு வந்து கேட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து அகைன் வந்து பவுட்ரு டானிக் இதெல்லாம் மாற்றி சொன்னாங்கங்க நம்ம மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து அது வந்து பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட பத்து நாள் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்க ரிசல்ட் வந்து தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம கிட்டத்தட்ட இப்போ நாலு அஞ்சு நாள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போதே வந்து நமக்கு பாலி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுதுங்க இப்போ வந்து மகியை வந்து ஏன் இதனால் அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயற்கை வந்து மகியோட மகியை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கிட்ட வந்து ஒரு எழுபது நாள் வந்து கேப் கண்ட்ரி கண்ட்ரின்றும் போது அறுபதுலேருந்து எழுபது நாள் கேப் போடணும் அப்படி பண்ணாமல் அவங்க வந்து கடைசி வரைக்கும் கறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படி செய்யாட்டி சரிவிகித அடர்த்தி உணவு வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க போலங்க இது பண்ணுறனால தாங்க நம்ம மகிக்கு வந்து இந்த நமக்கு தொந்தரவு ஆகிப்போச்சு இருந்தாலும் நம்ம வந்து நல்லாவே மெனக்கட்டும் அவங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டே வர்றாங்கங்க இப்போ வந்து நம்ம கறவைக்கு வந்து ஒரு அண்ணவங்க வந்து கறந்து கொடுப்பாங்கங்க நம்ம மற்ற மாட்டெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ கறந்துட்டுருப்போம் இப்போ இவங்க வங்கியை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கறக்க சொன்னாங்க அவங்க வந்து எடுத்தோடனே அவங்க வந்து நெகட்டிவாக நிறையா பேசுனாங்க இவங்கெல்லாம் பால் கறக்காது அப்படி இப்படின்னு சொன்னாங்கங்க அந்த இருந்து இது வரைக்குமே நான் மகியை நான் மட்டும்தாங்க கறந்துட்டுருக்கேன் இனிமேலும் நான் மகியை வந்து நான் மட்டும்தாங்க கறந்துட்டுருப்பேன் இப்போ வந்து நம்ம மாட்டுப்பண்ணை அப்படின்னா என்னோடய பண்ணை அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு கொண்டு போனதே மகி அவர்கள் தாங்க நம்ம இருந்து ஐந்து மாடுகள் குட்டி குட்டி மாடுகள்ங்க கொஞ்சம் கம்மியான கரைவைத்திறனுடைய மாடுகள் தான் இப்போ மகி அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய கரைவைத்திறனுடைய மாடுகள்ங்க இப்போ இவங்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இவங்களுக்கு வந்து சத்து பற்றாக்குறை தான் வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவங்களுக்காக நம்ம மெனக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவங்க அப்படி நெகட்டிவ் பிரச்சனை எனக்கு ரொம்பவே மனது வருத்தமாக இருந்துச்சுங்க இருந்தாலும் நம்ம ஓடுறது ஓடிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ மகிக்காக நம்ம என்னென்ன வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க நம்ம காலையில் மாலை இரு வேளையும் அவங்களுக்கு வந்து தொட்டியில் வந்து சத்து டானிக்கு வந்து ஊற்றணோங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குடிக்கிறக்காக நம்ம வந்து ட வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் காலை மாலை இரு வேளையும் அவங்களுக்கு வந்து நான் மசாஜ் செய்தேங்க மசாஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லெண்ணெயை வந்து கை வந்தோம் சூடு பண்ணிக்கிட்டேங்க அதில் வந்து பூண்டு வந்து தட்டி போட்டு மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு அப்படியே வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்தில் வந்து காமன் நேரத்து வரைக்கும் காலை மாலை இரு இருவேலையும் நான் வந்து அவங்களுக்கு வந்து மசாஜ் செய்தேங்க சாப்பிட்றக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை கொடுத்தேங்க அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மடியில் இருக்க ஜுரம் குறையறதுக்காக நம்ம வந்து சொரக்கா கொடுத்தோம் அப்புறம் தாலியில் வந்து மண்டவளம் கொடுத்தோங்க இப்படி வந்து ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருந்தோம் என்னோடய முழு நேர கவனமே என்னோடய மகிக்காக மட்டும்தாங்க இருந்துச்சு நம்மளும் போட்ட எஃபர்ட் வந்து வீண் போகலை ம மகியோடய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது அடுத்த வாரம் அப்படிங்கிறது மாட்டுக்காரன் நான் சொன்ன அளவுக்கு வந்து அவங்க வந்து கறவையை அந்த அளவுக்கு கறவை பால் கறவையை வந்து அவங்க தொற்றுவாங்கன்னு நினைக்கிறேங்க நெக்ஸ்ட் வீக் வந்து மகியோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து நான் வந்து வந்து வீடியோவில் காட்டுறேங்க மகி வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கானு இன்றைக்கி வந்து மகியோட பால் இதுதாங்க நம்ம மகி வந்து கெடரிக்கன் வந்து ஈண்றுக்காங்க நம்ம குட்டி மகிக்காக நான் வந்து பால் கொஞ்சம் வந்து மடியில் வந்து விட்டுருவேங்க குட்டி மகி குடிச்சிட்டும் அடுத்து நம்ம பா மாட்டுப் பண்ணையோட அடுத்து ஒரு ஹீரோயின்னா அவங்க தாங்க அதனால அவங்கள வந்து நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் மடியில் வந்து விட்ருவேங்க இப்போ வந்து நம்ம மகி வந்து நம்ம பா சொம்பவே சமத்துங்க நம்ம பால் கறந்தாலும் சரிங்க அதே மாதிரி மேச்சலுக்கு போனாலும் எங்கே ஒரு சேட்டையும் பண்ண மாட்டா நம்ம பால் கறியில் பொட்டு மாதிரி நிற்குங்க அதனால தான் மகியை எனக்கு விட்டு தராக்க மனசே இல்லாமல் வீட்டிலையும் சொன்னாங்கங்க மாடை மாத்திரலாம் அப்படி நிறையா ந சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஒரே பிடி மகி வந்து பால் கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோட இருந்தேன் என் நம்பிக்கை மகி கண்டிப்பாக என் நம்பிக்கைக்கு இறங்கி அவங்களும் வந்து பால் கூட்டிகிட்டாங்க இதாங்க நான் மகிக்கு ப பண்ணக்கூடிய வேலைகள் இப்படி வந்து மகிவை வந்து என்னோடய மாட்டுப்பணியில் வந்து முக்கிய போசனுங்க நம்ம அடுத்த மாடு வாங்கியும் நம்ம அடுத்த இடத்துக்கு நான் என்னோடய டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து எழுவது மினிமம் வந்து எழுவது சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா மகி மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் இருந்தால் தான் நம்ம போக முடியுங்க அப்போ தான் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டாலும் நமக்கு வந்து அந்த ஒரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குங்க அதுக்காக நம்ம மகி வந்து ஒரு முக்கியமான போர்சனாக என்னோடய பணியில் நான் கருதுகிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்க தாங்க குட்டிமகி நம்ம அடுத்த கதாநாயகி வந்து இவங்க தாங்க இப்போ இவங்களை வந்து நம்ம கண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் வருஷம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பருவத்துக்கு வந்து ஊசி போட்டணும் அளவுக்கு நம்ம வந்து எப்படி எஃபர்ட் போட்டு ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து எப்படி அவங்கள வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ப்புக்காக நான் அடுத்தடுத்து எப்படி மெனக்கிறேன் குடல் புழு எப்போ பண்ணுறேன் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன சத்து டால்க்கை ஏதாவது கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஓஞ்சிடுச்சுங்க நம்ம இப்போ அங்கே வந்து நம்ம மேய்ச்சலில் வந்து கட்டியாச்சு இப்போ நம்ம வந்து காலையில் எப்போயுமே மாடில் வந்து தண்ணி கூட்டு கட்டிட்டு நம்ம வந்து உலர்குளம் வந்து போட்டுருவோங்க அதுதான் நம்ம காலை வேலையாக இருந்துச்சு இது வரைக்கும் இப்போ வந்து மேய்ச்சல் இருக்கனால நம்ம காலை வேலை வந்து மாறிடுச்சுங்க காலையில் வந்து தண்ணி கூட்டு கட்டிட்டு பால் கறந்ததுக்கு பிறகு நம்ம வந்து மேய்ச்சலை கட்டிடுவோம் மேய்ச்சலை கட்டிட்டு அவங்க நல்லாவே பூடு இதெல்லாம் மேய்ஞ்சிருவாங்க மேயந்ததுக்கு அப்புறம் நம்ம அகைன் வந்து வீட்டுக்கு தண்ணி வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் தண்ணி கூட்டு கட்டிட்டோம் அப்படின்னா மதிய வேலை ஃபுல்லாகவே நமக்கு கட்டாயிடுதுங்க மதியம் கிட்டத்தட்ட பதினொன்றையிலருந்து ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை வரைக்கும் நம்ம மதிய ஒர்க் இருக்கும் அந்த மதிய ஒர்க் ஃபுல்லாகவே நமக்கு வந்து இந்த மேய்ச்சல்னால நமக்கு வந்து கட்டாயிருது அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கில் நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுறோம் நம்ம வந்து வேறு வேலையை பார்த்துட்ருக்கோங்க இப்போ மகி அவர்கள் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கட்டுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் இப்படி மேய்வாங்க அதுக்கப்புறம் என்னையவே பார்த்து சவுண்ட் விடுவாங்க நான் வந்து அவங்கள மட்டும் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பச்சை தீவனம் வந்து அவர் அறுத்து போட்டுருவேங்க மற்ற மாடுகள் வந்து நல்லாவே மேய்ஞ்சிட்டு வருவாங்க ஒரு பதினொன்னே கால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பதினோரு மணிலேருந்து பதினொன்னே காலுக்குள்ளே வந்து இவங்களை வந்து நான் பிடிச்சு கட்டிடுவேங்க இதுதாங்க வந்து என்னோடய வந்து காலை வேலை அடுத்தடுத்த வாரங்கள் சரிங்க நான் மாட்டுப்பண்ணிக்குள்ளே பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் அதாவது உலர்த்தீவணும் தீவனம் பசு தீவணம் அது நோய் மேலாமை தீவன மேலாண்மை என்னென்ன நான் எஃபர்ட் பண்ண ஒரு கன்று குட்டி வளர்ப்பு அதுக்கு வந்து ஒரு மாடு கன்றுன்றதுக்கு பிறகு அதுக்கு வந்து குடல் புழு நீக்கம் டேப்லெட் கொடுப்போங்க அந்த டேப்லெட் வரைக்கும் நான் எல்லாமே வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க இன்னுமே நம்ம மாடுகளுக்கு வந்து எதுவுமே பண்ணலை அடுத்த வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணுவோம் அதை பற்றி வந்து வீடியோவில் பண்ணலாங்க இப்படி நான் மாட்டுப்பணியில் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க அதே மாதிரி இது வந்து இன்டகிரேட்டிங் ஃபார்ம்ங்க ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றி சேனலில் வந்து அப்ளோடு செய்யப்படுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற எஃபர்ட் வந்து உங்களே வந்து சேருங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாங்க வாங்க வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஹியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்யூர் பண்ணினது வந்து நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டில் வெ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சுங்க அதனால தான் நான் நான் ஆத்தா பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தாங்க எனக்கு இருந்துச்சு